அன்பார்ந்த மக்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக் பிள்ளை அண்ட் வெல்கம் டு தி கே டிவி. ஒரு இரண்டு நாட்களாக இந்தியாவை கிட்டத்தட்ட உலுக்கிய சம்பவம்னே சொல்லலாம். உதாரணத்துக்கு நம்ம ட்ரெயினில் போயிட்டுருக்கோம், திடீர்னு ஒரு நபர் நம்மளை விட்டு நோக்கி வராரு, வந்து பெட்ரோல் நம்ம தூக்கி ஊற்றிட்டு எரிச்சிட்டு போனால் நம்ம எப்படி இருக்கும்? ஸோ அதுக்கப்புறம் ட்ரெயினில் போகிறக்கு என்ன மாதிரி ஒரு பயம் இருக்கும், ஒரு அச்சம் இருக்கும், யார் அவன் என்ன பண்ணிட்டான் ஏன் பண்ணிட்டான் அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு க்வெஸ்சன் மார்க் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு சம்பவம் தான் நடந்திருக்கு கேரளாவில். ஸோ இந்த சம்பவத்தை பற்றி என்ன நடந்துச்சு, எத்தனை பேர் அங்கே இறந்து போனாங்க, எத்தனை பேர் வந்து அடிபட்டிருக்காங்க, வந்தவர் யார், என்ன மாதிரியான ஒரு ஆட்டிடியூட் ஆக்சுவலாக இது அப்படிங்கிறத பற்றி டீட்டெயில்டாக பார்க்கலாம் இந்த பதிவை பொறுத்தளவுக்கு. ஸோ கேரளாவில் ஆலப்புழாவிலேருந்து கண்ணூர் போகக்கூடிய ஒரு எக்ஸ்பிரஸ் டெய்லியும் இந்த ரூட் போயிட்டுருக்கு. டெய்லியும் 2:55 PM ஆலப்புழா ஸ்டார்ட் ஆகிற அந்த ட்ரெயின் நைட்டு 10:55 கண்ணூர் போய் ரீச் ஆகிடும். ஸோ இப்படிப்பட்ட ஒரு ட்ரெயின் தான் April 2 அன்றைக்கும் ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸ்டார்ட் ஆகிட்டு அது வந்து ஆட்டோமேட்டிக்காக அதோடைய ரூட்டில் போயிட்டு இருந்திருக்கு. அந்த சமயத்தில் கிட்டத்தட்ட 9:10 கோழிக்கோடு ஜங்ஷனை ரீச் ஆகிருக்கு. ஸோ அது முடித்ததுக்கப்புறம் அகெயின் ஒரு 9:35 பார்த்தீங்கன்னா டுவோர்ட்ஸ் கண்ணூர் போகிற ரூட்டில் பார்த்தா அது வந்து கோரப்புழா அப்படிங்கிற ஒரு பிரிட்ஜை வந்து கடந்து போயிட்டு இருந்த அந்த சமயத்தில் தான் D2 அப்படிங்கிற அந்த ஒரு கம்பார்ட்மெண்ட்டில் ஒரு நபர் எந்திரிக்கிறார். எந்திரிச்சு நேராக D1 வரார். D1 வந்து அவரோட பேக்கை திறந்து உள்ளே இருக்க பெட்ரோலில் ஒரு வாட்டர் பாட்டில் அதில் பெட்ரோல் ஃபில் பண்ணி வச்சுருக்காரு. அந்த பெட்ரோல் எடுத்து ஒரு சேரில் உட்காந்துருக்கக்கூடிய ஒரு குடும்பம், ஒரு பெண், ஒரு ஆண், 2 குழந்தை. ஸோ அவங்க மேலே வந்து இந்த பெட்ரோலை ஊற்றியிருக்கார். அது எடுத்தப்படி இந்த நடந்தவுடனே யாருக்கும் என்ன பண்ணுறேன்னு தெரில, தேர் ஆல் ஸ்டம்ப்ட். ஸோ ஃபம்பிள் ஆகிருக்காங்க. அந்த சமயத்தை யாரும் எதிர்பார்க்காத ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் ஒரு தீப்பெட்டி தீக்குச்சி கொளுத்தி அவங்க 3 மணிக்கு கொளுத்தி விட்டுருக்காரு. இதை பார்த்தீங்கன்னா அந்த பெட்ரோல் பாட்டிலை வந்து எல்லாருமே அந்த 3 தெரிக்கிறப்போ அது தெரித்து பல பேர் காலில் கையிலலாம் தெரிச்சிருக்கு. ஸோ அதுவும் அவங்களும் வந்து பற்றி எரிய ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த சமயத்தில் வந்து இந்த கம்பார்ட்மெண்ட்டே ஒரு மாதிரி ஒரு ரெஸ்ட்லெஸ் ஆகிருக்காங்க, எல்லாம் அங்கே ஓட ஆரம்பிச்சிருக்காங்க உயிருக்கு பயந்து. உயிருக்கு பயந்து ஓட ஆரம்பித்த சமயத்தில் அந்த எரிஞ்சிக்கிட்டு இருந்த அந்த 3 என்னன்னாங்கன்னு தெரியல. ஸோ மற்றவங்கள்லாம் மற்ற கம்பார்ட்மெண்ட்களை நுழைய பார்க்குறாங்க, எதை செய்ய பார்க்குறாங்க, கீழே விட முடியாத வண்டி போயிட்டுருக்கு. ஸோ எல்லாம் ஒரு மாதிரியான ஒரு ஃபம்பிள் ஸ்டேட்டில் இருந்த சமயத்தில் யாரோ ஒருவர் செயனப்படுத்தி இழுத்தாருன்னு ஒரு தகவல் சொல்கிறாங்க. இப்போ இன்னொரு தகவல் என்ன சொல்கிறாங்கன்னா, யாரோ இழுக்கலைங்க, அந்த பெட்ரோலை தூக்கி ஊற்றின அவன்தாங்க இழுத்துட்டு ட்ரெயினை ஸ்டாப் பண்ணணும்னு ஒரு தகவல் சொல்கிறாங்க. ஸோ 2 தகவலாக அது கிடைக்கிது இந்த விஷயத்தில். இது அண்டர் இன்வெஸ்டிகேஷனாக போயிட்டுருக்கு இந்த விஷயம். ஸோ இமீடியட்டாக செயின் போயிடுச்சு எடுத்தோடனே ட்ரெயின் ஸ்டாப் ஆகுது. ட்ரெயின் ஸ்டாப் ஆனவுடனே ட்ரெயின் நின்னவுடனே எல்லோரும் கீழே வந்து இறங்குறாங்க. அந்த பெட்ரோலை ஊற்றின நபரும் இறங்கி ஓடுறான், அந்த கொலகாரனும் இறங்கி ஓடுறான். எங்கே போனான்னு தெரியல. இது நடந்து இதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா கோழிக்கோடு போலீஸ் ஸ்டேஷன் இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ணப்படுது. கோழிக்கோடு ரயில்வே போலீஸும் வந்து ஸ்பாட்டுக்கு வராங்க. ஸ்பாட்டுக்கு வந்து பார்த்தா அந்த இடத்துல வந்து ஒரு 8 வந்து கை கால்லாம் வந்து அந்த தீப்பட்டு எரிஞ்சிருக்குன்ற பார்க்குறாங்க. இமீடியட்டாக ஆம்புலன்ஸை கால் பண்ணி அந்த 8 சிகிச்சை கொடுக்குறாங்க. ஸோ யார் யாரெல்லாம் வந்து கம்பார்ட்மெண்ட்டில் இல்லை அப்படின்னு பார்க்க ஃபஸ்ட்டு போய் உள்ளே பார்த்தா உள்ளே வந்து ஒரு சீட் எரிஞ்சு கிடக்கு. சீட் எரிஞ்சதை பார்த்த உடனே இவங்க வந்து யார் எரிஞ்சிருக்காங்க அப்படின்ற விசாரிக்கிறப்போ இந்த மாதிரி ஒரு 3 உட்காந்துட்டாங்க, அவங்க தான் எரிஞ்சு போனாங்க, அவங்க மேலே தான் ஊற்றுனாங்கன்ற இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க. அங்கே சுற்றி உள்ள பேசஞ்சர்ஸ்லாம் அவங்கள காணும், எங்கே போனாங்கன்னு தெரியல. ஸோ நைட்டு 2 கிட்டத்தில் இருக்கும், 2:30 இருக்கும். ஸோ இது என்ன மாதிரி கேஸு, இது வந்து வந்தவன் வந்து என்ன மாதிரி ஆளுன்னு தெரியாமல் லோக்கல் போலீஸு ப்ளஸ் ரயில்வே போலீஸ் எல்லாம் வந்து அந்த பாடி சர்ச் பண்ணி போகிறாங்க, அந்த நபர் சர்ச் பண்ணி போகிறாங்க. சர்ச் பண்ணி போகிறப்போ கிட்டத்தட்ட அந்த ட்ரெயின் நின்னதுலேருந்து ஒரு 1 முன்னாடி பார்த்திங்கன்னா ரயில்வே ட்ராக்கில் 3 எரிஞ்சு கிடக்கிறாங்க. அதில் வந்து ஒரு பெண், ஒரு ஆண், ஒரு சின்ன குழந்தைன்ற தெரிய வருது. ஸோ அதற்கப்புறம் அவங்க பாடியை கேப்சர் பண்ணி அதை வந்து ஃபாரன்சிக் அனுப்பியிருக்காங்க ஃபார் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட். இதற்கப்புறம் அந்த ட்ராக்லேயே பார்த்தப்போ அந்த ட்ராக்ல வந்து எல்லாம் இறங்கி ஓடினப்போ எல்லாம் சிதறி ஓடிருக்காங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு பேக் கிடச்சிருக்கு. அந்த பேக்கை எடுத்து சர்ச் பண்ணி பார்க்குறாங்க. அதுக்கு முன்னாடி இறந்தவங்க யாருன்றதை வந்து டீட்டெயிலுக்கு விசாரித்து பார்க்குறாங்க. இந்த இடத்துல அந்த பேக்குள்ளே பார்த்தீங்கன்னா அந்த பேக்குள்ளே ஒரு செல்ஃபோன் இருந்திருக்கு, அப்புறம் இன்னொரு வாட்டர் கேனில் பெட்ரோல் இருந்திருக்கு, ஒரு டைரி, ஒரு பேனா, ஒரு பேக்கெட்டட் 10 ஸ்நாக்ஸ் இருந்திருக்கு, ஒரு இயர்ஃபோனு, ஒரு சார்ஜர் பின்னு, ஒரு பச்சை கலர் ஷார்ப்னர் இருந்திருக்கு, அப்புறம் சில லெட்டர்ஸ்லாம் இருந்திருக்கு. லெட்டர்ஸை பிரித்து பார்க்குறப்போ அது ஹிந்தி அண்ட் இங்கிலீஷில் மாற்றி எழுதியிருக்குன்ற மாதிரி தகவல் கொடுக்குறாங்க. சரி, இறந்து போனவங்க யார் அப்படிங்கிறத அவங்களுடைய பேசஞ்சர் மேனிஃபெஸ்டோ செக் பண்ணி பார்க்குறப்போ இறந்து போன 3 பெயர் ஃபோட்டோஸ்லாம் கிடைக்கிது. யாருன்னு பார்த்தா முதல்ல அந்த 2 குழந்தை பேர் வந்து சஹாரா அப்படிங்கிற ஒரு பெண் குழந்தை.
இது எந்த இந்த குழந்தை எங்கேருந்து வருதுன்னு பார்த்தா கோழிக்கோடு இருக்கக்கூடிய சாலியம் அப்படிங்கிற பகுதியை சேர்ந்த ஒரு குழந்தை. அவங்க அம்மா அப்பா யாருன்னு கேட்டால் சுஹைப் மற்றும் ஜசீபான்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த அம்மா அப்பாவுக்கு பிறந்த சஹாரா அப்படிங்கிற ரெண்டு வயது குழந்தை, இவங்க யா இந்த குழந்தை யாவை ட்ராவல் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்க சித்தியான ரஹமத் அவங்க ட்ராவல் பண்ணுறாங்க ட்ரெயினில். ஸோ எரிந்த ஒரு நபர் நபர்களில் அந்த பெண் பெயர் ரஹமத்ன்னு தெரியுது, 42 வயது நபர். அவங்களுடைய ஊர் வந்து கண்ணூர் அல்ல மட்டனூர் அப்படிங்கிற ஊர்னு சொல்கிறாங்க. ஸோ இவங்க ரெண்டு பேர் கூட ட்ராவல் பண்ண 600 நபர் யாருன்னு பார்த்தா ரவுபீக் அப்படிங்கிறாங்க, 48 வயது, ஒரு மீன் வியாபாரி. ஸோ இந்த இடத்துல அந்த குழந்தை மற்றும் அவங்க சித்தி கூட ஒரு நபர் ட்ராவல் பண்ணியிருக்காங்க. இப்போ என்ன ஒரு சந்தேகம்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல இந்த தப்பிச்சு போன அந்த இடத்துலேருந்து அவன் எங்கே போயிருப்பான்ற சர்ச் பண்ணுறாங்க காவல்துறை. அப்படி போகிறப்போ அந்த ரோட்டில் வந்து கிடைக்கக்கூடிய ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜை பார்க்குறாங்க. பார்க்குறப்ப தான் பார்த்திங்கன்னா அந்த ரோட்டில் அவன் போய் நிற்கிறான், நின்னவன் வந்து அவர் ஒரு ரெட் கலர் ஷர்ட் போட்டிருந்திருக்கான், ஒரு பேண்ட் போட்டிருந்திருக்கான், பேக்கில் ஒரு பேக் மாட்டியிருந்திருக்கான். அவன் நின்றுக்கிட்டு ஒரு ஃபோன் எடுத்து பேசுகிறான். ஃபோன் பேச சில நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பைக்கில் ஒருத்தன் வந்து அவனை பிக்கப் பண்ணி கொண்டு போகிறான். ஸோ இவன் தான் வந்து வெளியே கிடச்சிருக்கிற ஒரு ஃபுட்டேஜின்றதை மட்டும் கேப்சர் பண்ணி எடுத்துக்கிட்டு அடுத்து என்ன பண்ணுறாங்க போலீஸ்னு பார்த்தீங்கன்னா, சுற்றி உள்ள மற்ற பேசஞ்சர் கேட்குறாங்க, ஏன்னா நீங்கள் வந்து ட்ராவல் பண்ணிருக்கிறீங்க, D2லேயும் சில பேர் பார்த்துருக்காங்க, D1லேயும் பார்த்துருப்பாங்க, அவன் எப்படி இருந்தான் என்னமா இருந்தான்றதை வந்து ஃபஸ்ட்டு கேட்குறாங்க பேசஞ்சர்ஸ்கிட்ட. அதை ஒரு நபர், அவர் பேர் வந்து ரஷாக் அப்படிங்கிற நபர் என்ன சொல்கிறாருன்னா, அவன் நான் பார்த்தேன், அவன் முகம் எனக்கு பதிஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு அவன் முகத்தை வந்து அவர் சொல்கிறார். அப்போ இமீடியட்டாக வந்து ஸ்கெட்ச் ஆர்டிஸ்ட்டை கூப்பிட்டு அந்த ரஷாக் சொல்லும் விதமாக அவன் முகத்தை ஃபுல்லாக வரைகிறாங்க. கண் முகம்லாம் வரைகிறப்போ ஒரு உருவம் கிடைக்குது, தாடி வச்சுருந்தான், மீசை இந்த மாதிரி வச்சுருந்தான், ஒரு தொப்பி போட்டிருந்தான், உருவம் ஒன்று கிடைக்குது. அவனை பார்க்க எப்படி இருந்தான்னப்போ பார்க்க வந்து ஒரு நார்த் இந்தியன் மாதிரி இருந்தான் சார்னு சொல்கிறாங்க. ஸோ அதை வைத்துக்கொண்டு ஒரு உருவத்தை ஸ்கெட்சை மட்டும் அவங்க பிளான் பண்ணுறாங்க. அந்த ஸ்கெட்சை வந்து எடுத்துக்கிறாங்க. அந்த ஸ்கெட்சை எடுத்துக்கிட்டு அந்த ஸ்கெட்சை வந்து டோட்டலாக இன்டர்நேஷ்னலில் வந்து நேஷ்னல் ஃபுல்லாக சர்ச் பார்க்குறாங்க. ஸோ இந்த சர்ச் ஒரு பக்கம் போயிட்டுருக்கு, எங்கே போனான் தேடுறாங்க, எல்லா காவல்துறைக்கும் அனுப்புகிறாங்க, எல்லா இன்டர்போலுக்கும் அனுப்புகிறாங்க, அதே மாதிரி எல்லா செக் போஸ்ட் அனுப்புகிறாங்க. இது ஒரு பக்கம் தேடல் போயிட்டு இருந்திருக்கு. தேடல் போயிட்டுருக்க சமயத்தில் இப்போ இன்னொரு விஷயம் நமக்கு என்ன தோணுதுன்னு பார்த்தீங்கன்னா மக்களே, நம்ம சந்தேகத்தை ஃபஸ்ட்டு முன் வைக்கலாம். என்னென்னா இந்த விஷயத்தில் என்னையே உள்ளே வராங்க, என்னென்னா இது வந்து ஒரு வேளை தீவிரவாத தாக்குதலாக இருக்குமோ, இல்லை வந்து அவன் ஒரு மாவோயிஸ்டாக இருப்பானோட சந்தேகத்தில் அவங்க உள்ளே வராங்க. ஸோ அவனை வந்து ஒரு மாவோயிஸ்டாக இல்லை தீவிரவாத தாக்குதலாக இருக்க வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிற சந்தேகத்துலேயும் வந்து என்னையே உள்ளே வந்து இந்த கேஸை விசாரிச்சிட்ருக்காங்க. ஸோ அவன் மேலே வழக்கும் பதிவு பண்ணப்பட்டிருக்கு, கொலை வழக்கு பதிவு பண்ணிருக்காங்கன்ற தகவல் வெளியாகுது. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் நமக்கு என்ன சந்தேகம் இங்கே ஏற்படுதுன்னு பார்த்தீங்கன்னா, இவன் வந்து ஒரு நார்த் இண்டியனாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த பார்த்த அந்த ரஷாக் வந்து ஒரு தகவலை கொடுக்குறார். சரி, அவர் நார்த் இண்டியனாக இருந்தாலும் நமக்கு என்ன சந்தேகம் இங்கே ஏற்படுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு லெட்டிம் பி டெரரிஸ்ட் ஆர் மாவோயிஸ்ட், ஒரு எக்ஸாம்பிளுக்கு வச்சுக்கலாம், ஒரு மாவோயிஸ்ட்டோ டெரரிஸ்ட்டோ இருக்கிறாங்க, அவங்களோட ஏதோ ஒரு எதிர்வினையை வந்து அவங்க காட்டு ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னால், இப்போ இந்த நபர் இந்த கொலபன் நபர் எடுத்துக்கலாமே, இவர் D2 கம்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறார். அப்போது இவருடைய ஏதோ ஒரு விஷயத்தை கன்வே பண்ண ட்ரை பண்ணுறாரு சொசைட்டிக்கு, இல்லை வந்து போலீஸ் கன்வே பண்ண ட்ரை பண்ணுறாரு, இல்லை இவருடைய எதிர்ப்பை காட்ட ட்ரை பண்ணுறாருனால், இவருடைய மோட் ஆஃப் ஆக்ஷன், ஒரு மோட சூப்பராண்டி அப்படிங்கிறது வந்து பெட்ரோலை ஊற்றி யாராவது ஒரு நபர்களை கொளுத்திட்டு போகிறது தான் இவருடைய மோட சூப்பராண்டின்னு இருந்தால் ஏன் அவர் D2 கம்பார்ட்மெண்ட் அந்த விஷயத்த பண்ணல? அவர் ட்ராவல் பண்ணி அங்கே ட்ராவல் பண்ணியிருக்காரு, அங்கே தான் வந்து ட்ராவல் பண்ணிட்டு வந்திருக்காரு. அப்போ அதே D2 கம்பார்ட்மெண்ட்லேயே யாராவது ஒருத்தவங்க மாதிரி ரேண்டமாக அந்த பெட்ரோலை ஊற்றி கொளுத்தி விட்டுருக்கலாமே, அதை ஏன் பண்ணுன்ற சந்தேகம் நமக்கு ஏற்படுது இந்த இடத்துல. அங்கே அந்த D1 க்ராஸ் பண்ணி வராரு, D1 வந்து அங்கேயும் வந்து ஸ்டார்டிங்லேயே அறிவு குளத்தில் அவர் தெரியிட்டே வந்து அந்த பேசஞ்சர் ட்ராவல் பண்ணி வந்து ஒரு குடும்பத்தை மட்டும், அது ஒரு குழந்தை உள்ள குடும்பம், அந்த குழந்தை உள்ள குடும்பத்தை மட்டும் ஏன் ஒரு பெட்ரோல் ஊற்றிட்டு கொளுத்திட்டு போகணும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய சந்தேகம் நமக்கு ஏற்படுது மக்களை. சரி, இன்னொரு ஆங்கிளை யோசித்து பார்க்கலாம். இது ஏன் வந்து ஒரு டெரரிஸ்ட் அட்டாக்காக இல்லாமல் ஒரு வெஞ்சன்ஸாக இருக்கக்கூடாது, ஒரு பழிவாங்கும் நடவடிக்கையாக இருக்கக்கூடாது? ஸோ ஒரு சந்தேகம் ஏற்படுது. ஒருவேளை இவர் வந்து ஒரு நார்த் இண்டியன் முஸ்லீமாக இருக்கலாமே, ஏன்னா பார்க்க நார்த் இந்தியா இருக்கிறவங்க வந்து மத ரீதியாக வந்து ஏன் சமூக சேனலுக்கு இருக்க வாய்ப்பு இருக்குது, மேபி ஹீ இஸ் அன் முஸ்லீம் ஃப்ரம் நார்த் இந்தியா. சந்தேகம் ஏற்படுது இடத்துல. இந்த குடும்பத்தை மட்டும் டார்கெட் பண்ணி அவர் கொடுத்த வேண்டிய காரணம் என்ன? இல்லை ஒரு மாவோயிஸ்ட் டெரரிஸ்டாக இருக்கிறாங்க அப்படின்னா இந்த அளவுக்கு வந்து ஆதாரங்களை விட்டுட்டு போவாங்களா அப்படின்ற அடுத்த ஒரு கேள்வி. ஏன்னா ஒரு பேக்கில் கீழே வந்து அவருடைய இன்னொரு பாட்டில் ஆஃப் பெட்ரோல் இருக்குது, லெட்டர்ஸ் இருக்குது, டைரி இருக்குது, பேனாக இருக்குது, இல்லை ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் இருக்கும். இப்படி கிரேவாக வந்து ஆதாரத்தை விட்டுட்டு போவாங்களா அப்படிங்கிற அடுத்த ஒரு சந்தேகம் இருக்குது. இன்னொரு விஷயம் பார்க்கணும் மக்களே, இது டெரரிஸ்ட் அட்டாக்காக இருக்குது அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா,
இதே நீங்கள் கோயம்புத்தூரில் வந்து இந்த கார் வெடித்த சம்பவமாக இருக்கட்டும், இல்லை வந்து மேங்களூரில் வந்து குக்கர் பாம் சம்பவமாக இருக்கட்டும், இது எல்லாத்துக்குமே நடந்து முடிந்து ஒரு சில நேரங்களில் ஒரு சில நாட்களில் பார்த்திங்கன்னா வந்து ஒரு அமைப்பை வந்து அதில் எடுத்துக்கிட்டாங்க. இதை நான் எங்கால் தான் பண்ணாங்கன்னு வந்து அதோடைய இதை எடுத்துக்கிட்டாங்க, பிளேம் எடுத்துக்கிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி அதில் அது ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா மேங்களூர் குக்கர் பிளாஸ்டாக இருக்கட்டும் இல்லை கோயம்புத்தூர் கார் பிளாஸ்ட் எல்லாமே வந்து எதர்ச்சியாக அவங்க பிளான் பண்ண அந்த ஒரு நிகழ்வு நடக்கிறதுக்கு முன்னாடி இட் வாஸ் ஆல் ஆக்சிடென்டல் பிளாஸ்ட். ஒரு ஆக்சிடென்டல் பிளாஸ்ட்டுக்கே ஆமாம் அவன் எங்களுடைய குரூப்பை சார்ந்தவன் தான் அவன் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் ப்ளேம் எடுத்துக்கிறாங்க. ஒரு ரைஸ் குரூப் ஒன்று ப்ளேம் எடுத்துக்கிறாங்க. ப்ளேம் எடுத்த மட்டும் இல்லாமல் என்ன சொல்கிறாங்கன்னா இது வந்து ஒரு லோன் வூல்ஃப் அட்டாக்குன்னு சொல்லிட்டு அவங்களே அதை வந்து டிக்ளேரும் பண்ணுறாங்க. ஸோ அதுக்குனால் நாங்கள் தயார்படுத்திக்கிட்டு இருந்தோம், நடுவில் வந்து இது வெடிச்சு போச்சுன்னு அவங்க டிக்ளேரும் பண்ணுறாங்க. அந்த மாதிரி அந்த மாதிரி டிக்ளேர் பண்ணிருப்பாங்க. இது வந்து இட் இஸ் நாட் ஆக்சிடென்டல் அட்டாக், இது வந்து பர்பஸாக போய் பெட்ரோல் ஊற்றி கொளுத்திருக்கிறான் அப்படின்னால், இது ஒரு டெரரிஸ்ட் அட்டாக்காக இருந்தால் ஏன் பெட்ரோல் ஊற்றி கொளுத்துறான்? ஏன்னா தே வில் யூஸ் ஒன்லி பாம்ஸ் தானே, அதெல்லாம் ஈஸியான ஒர்க்காக இருக்கும். ஏன் பெட்ரோல் ஊற்றி ஒரு மூணு பேர் மட்டும் கொளுத்த வேண்டிய கொளுத்த வேண்டிய காரணம் என்ன, நிர்பந்தம் என்னென்ன, ஒரு இவ்வளோ கேள்வி இங்கே எழுது இந்த இடத்துல. ஸோ எனக்கு என்ன ஒரு அனுமானம் நமக்கு அனுமானமாக தோணுதுன்னு பார்த்தா, இது வந்து ஒரு டெரரிஸ்ட் அட்டாக்கோ இல்லை மாவோ அட்டாக் மாவோயிஸ்ட் அட்டாக்கோ இல்லாமல் இது ஏன் ஒரு பர்சனல் வெஞ்சன்ஸ் அட்டாக்காக இருக்கக்கூடாது? அந்த நபர் ஏன் சொந்தக்காரனாக இருக்கக்கூடாது? இவங்க இறந்தவங்க சொந்தக்காரனாக இருக்கக்கூடாது, ஏன்னா இறந்தவங்க அனைவரும் முஸ்லீம்ஸ். இப்போ ஒரு தாடியோ தொப்பியோ வந்து இவங்களும் அணிவார்கள், இந்த சமூகத்தாலும் அணிவாங்க அப்படின்னு பார்க்குறப்போ ஏன் சொந்தக்காரனாக இருக்கக்கூடாது? இந்த விஷயம் சொந்தக்காரனுக்குள்ளே ஏதோ ஒரு பகை, அந்த பகையை தீர்த்துக்க இந்த மாதிரி பண்ணுறாங்கன்ற ஏன் அந்த ஒரு ஆங்கிள் இருக்கக்கூடாதுன்ற ஒரு சந்தேகம் ஏற்படுது மக்களே. பட் நம்ம சந்தேகத்தை முன்வைக்கிறோம். இது விசாரணை போயிட்டுருக்கு, விசாரணை முடிவில் இந்த நபர் யார் பிடிச்சாங்களா இல்லையான்றதை வைத்து நம்ம திரும்ப ஒரு வீடியோ பேசலாம். என்ன நினைக்கிறீங்கன்ற கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.